நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவர் இயேசு பிதாவினிடத்துல பண்ண ஜபம் 17 அதிகாரம் வேதத்திலே மொத்தம் 650 நேரடி ஜபங்கள் இருக்கிறது அந்த நேரடி ஜபங்களிலே மிக பிரதானமான ஒரு ஜபம் ஆக ஆசாரியுத்த ஜபம் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஜபம் தான் இந்த 17 அதிகாரம் இந்த ஜபத்துல கர்த்தர் விண்ணப்பத்தை வைக்கிறார் அருமையான ஒரு விண்ணப்பம் பிதாவே நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் உலகத்திலே உபத்திரம் உண்டு பாடுகள் உண்டு போராட்டங்கள் உண்டு ஆகவே அவரால் தாங்க முடியாது ஆகவே சுமோத்தா வாடணும் அங்கே இருந்து எடுத்துவிடும் பிதாவே அப்படி ஜெபிக்கல எத்தனைதான் போராட்டம் இருந்தாலும் எப்பக நெருக்கப்பட்டிருந்தாலும் பிதாவே நீர் அந்த சொல் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தீமை அணுகாதபடி அவர்கள் அழிந்து போகாதபடி பாதிக்கப்படாதபடி அந்த சூழ்நிலை மத்தியிலே பாதுகாத்துக் கொள்ளும் என்கிற ஒரு ஜபத்தை இயேசு ஏற்படுத்தார் எத்தனை அருமையான ஒரு ஜபம் பாருங்க ஆக அருமையான கத்திரி பிள்ளைகளே ஆக இந்த ஏமாற்றங்கள் தோல்விகள் நஷ்டங்கிறது நாம் எதிர்பார்த்துதான் இருக்கணும் வேதாகமத்தில் வேதாகம புருஷர்களை பாருங்கள் ஆபிரகாம் அதிகமா ஏமாற்றம் அடைந்தான் உடன் வந்த லோத்துவினால ஆதியாகம் 13 அதிகாரத்தை பார்க்கிறோம் 7-8 வசனத்துல அவன் மேய்ப்பிற்கும் லோத்துவின் மேய்ப்பிற்கு வாக்குவாதம் அவன் பிரிந்தே போயிட்டான் பாருங்க தன் சகோதரனால ஏமாற்றம் அடைந்தான் ஆபிரகாம் யோசேப்பு தன் சகோதர துரோகத்தினால் அதிகமான ஏமாற்றம் அடைந்தான் ஆகவே தன் ஆதியாக 41 அதிகாரத்தில் 51-52 வசனத்தை வாசித்து பாருங்கள் என் சகோதரர் செய்த துரோகத்தை அவர்களால் நான் அடைந்த ஏமாற்றங்களை மனவேதனைகளை என் தேவனே எனக்கு மறக்கும்படி செய்தான் தன் சகோதர துரோகத்தினால அதிகமாக ஏமாற்றங்களை சந்தித்தவன் பக்தன் யோசேப்பு நீங்கள் மோசே பாருங்கள் என்னாகமும் 11 அதிகாரம் 13-15 வசனத்தை வாசித்து பார்த்து ஆண்டவரே இவர்களை நானா பெற்றெடுத்தேன் தொடர்ந்து முறுமுறுக்கிறார் எனக்கு மனவேதனையா இருக்கிறார்கள் ஆக மனமடிவை உண்டு பண்ணுகிறார்கள் கர்த்தாவே என்னை நீ எடுத்துக்கொள்ளும் என்னை எடுத்துக்கொள்ளும் போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் நான் செத்தால் நலமா இருக்கும் என்று ஏமாற்றம் அடைந்த அதிகமா பாதிக்கப்பட்ட மோசே பண்ண ஜபம் அது தாவீதின் நிலைமை ரொம்ப கஷ்டம் 2 சாமுவேல் புஸ்தகத்துல 15-30 வாசித்து பாருங்க ஆக தன் சொந்த குமாரனால ராஜ்யத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து ஓவென்று சத்தமிட்டு ஜனங்களோடு கூட அழுது கால்நடையாய் நடந்து தேசத்தை விட்டே போனானா கத்திரி பிள்ளைகளே ஒருவேளை தாவீதை போல ஒருவேளை ஆபிரகாமை போல யோசேப்பை போல அநேகரால் நீ வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றம் அடைந்து வந்திருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான் இதெல்லாம் நடக்க வேண்டியதானாலும் ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் ஹல்லேலூயா உனக்கு நல்ல பதிலை கொடுப்பா ஓ உன் பிரயாசத்தின் பலன் அனுபவிக்க உதவி செய்வார் உன் கண்ணீருக்கு பலன் வரும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் ஹல்லேலூயா ஆமென்